கொஞ்சம் பிரெட் இருந்தது அப்படின்னா ரெண்டு முட்டை கொஞ்சமாக பால் சேர்த்து சுகர் பட்டர் ஜாம் இப்படி எதுவுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி கொஞ்சம் ஹெல்தியாக செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுலில் நான் சரியாக ரெண்டு முட்டை எடுத்திருந்தேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக பால் ஒரு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. அந்த முட்டை நல்லா கலந்து பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், கலந்து விட்டுருங்க. நாம் இதில் சுகர் எதுவுமே சேர்க்கலை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, பட் நம்ம சேர்க்காம தான் செய்ய போகிறோம். இப்போ முட்டை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக பிரெட் ஸ்லைசஸ். இதை நீங்கள் அப்படியும் செய்ய ஆரம்பிக்கலாம். சில நேரம் அந்த கார்னர் ஓரங்கள் வந்து கொஞ்சம் கனமாக ஒரு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இப்போ ரெண்டுமே செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இதில் டிசைனோடைய பீனட் பட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பீனட் பட்டர் அப்படின்னா முழுக்கவே வேர்க்கடலை பயன்படுத்தி செய்கிறது. இது எப்படி செய்யறது நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போது இதிலிருந்து தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம பிரெட் ஸ்லைஸில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துருங்க. நார்மலாக பிரெட் ஸ்லைஸில் ஜாம் சேர்ப்போம் அல்லது சீஸ் எல்லாம் சேர்ப்போம், பட் அது ரெண்டுமே நம்ம இன்றைக்கி சேர்க்காம பீனட் பட்டர் கொஞ்சம் ஹெல்த்தியாக சேர்க்குறோம். சேர்த்தாச்சு. இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி மூடிடலாம். இதோ இப்போ ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டை கலவை இருக்கு இல்லையா, அதில் இந்த பிரெட் ஸ்லைஸை உள்ளே வச்சு நல்லா மூழ்கி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அந்த முட்டை கலவை எல்லா பக்கமும் நல்லா கோட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிட வேணாம், அப்போ பிரெட் வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடும். ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு உடனே வெளியில் எடுத்துருங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி டிசைனோடைய எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்துருங்க. அடுப்பு ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக. நார்மலாக எப்போதுமே பிரெட் பயன்படுத்தி செய்யக்கூடிய ரெசிபீஸ்க்கு நம்ம பட்டர் பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம இன்னைக்கு பீனட் பட்டர் பயன்படுத்தினதால ஸோ பட்டரும் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணியாச்சு. ஒன்லி ஆலிவ் ஆயில் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரைஞ்சிடக்கூடாது, பிரெட் குழஞ்சும் போயிடக்கூடாது. ஸோ ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நீங்கள் இதை அப்படியே சர்வ் பண்ணலாம், அல்லது இது ரெண்டாக அல்லது நாலாக கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பீனட் பட்டர் டோஸ்ட். ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக எப்போதும் சுகர் சேர்த்து நார்மலாக செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீனட் பட்டர் சேர்த்ததால் அந்த வேர்க்கடலை வாசத்தோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ஹெல்தியான ஒன்று. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான பீனட் பட்டர் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.